அவங்களுக்கு சில தகவல் அவங்களுக்கு வரும். மத்தியில் ஆட்சியில் இருக்கணும், நீங்க நல்லா ஊடகங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு சில ஊடகங்கள் சில துறையின் மூலமாக அவங்களுக்கு தகவல் வரும். உங்களுக்கு தெரியும் ஐபி இருக்கு, நிறைய இருக்கு, இன்டெலிஜென்ட் நிறைய இருக்கு. அதன் மூலமா வர்றதை வச்சுட்டு அவருக்கு தகவல் வந்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியுமே. கைமேல் கைமேல புண்ணு இருக்குன்னா நேருக்கு பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு இந்த ஆட்சியில ஊழல் தான் நடக்குது, நாங்களே அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா துறையிலும் ஊழல் நடக்குதுன்னு எங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, மன்மு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் கல ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு, எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. நாங்க இதை சொல்லிட்டு வரோம், இவர் குறிப்பிட்டு சொல்றன்ற, இதுதான் வித்தியாசம். ஆதாரம் தானே, நாங்களே எங்களோடையும் கேட்டாலும் எங்க தலைவரும் தருவாங்க. இல்லைன்னா எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்குதுன்னா எல்லாம் கமிஷன் கூட தான் கேட்கிறாங்க. எல்லாம் ஒரு அதிகாரத்தை 35 லட்சம் ரூபா அவர் துறையிலேயே அவர் அலுவலகத்திலே பிடிக்கப்படுதுங்க. எப்படி தைரியம் இருந்தா ஒரு அலுவலர் 35 லட்சம் ரூபா வாங்குவார், அவர் கருத்துல இருக்கும். அது அவர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, இடமாற்றம் பண்றதா வந்துட்டா. இது எங்க போறது, எங்க போறதுக்காக வாங்கினதுன்னு தெரியாதா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் பட்டவர்த்தனமானது. அண்ணாமலை புதுசா என்னன்னா அதுல என்ன ஸ்பெஷல் டீ மாதிரி அவரு ரெண்டு பேர் மூணு பேர் சொல்றாரு. அவர் அதை சொல்லுவார், அவ்வளவுதான். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். மக்கள்தான் சரி, நாங்களும் சரி, எங்களோட பணியை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல எங்களுடைய வாதம், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதை எடுத்து சொல்வதை போல வேற யாரும் அந்த அரசை தாக்கியோ அல்லது குற்றத்தை எடுத்து சொல்லவோ கிடையாது. இது நடக்கிற அந்த ஆட்சியில வந்து மக்கள் விரோத சட்டங்களை மாற்றும்போது அது கொண்டு வந்ததை பற்றி நாங்கள் பேசினோம்னா எங்கெல்லாம் எடிட் பண்ணினாங்க சார். இங்க ஒரு சென்சார் போர்டே இருக்கு, சட்டமன்றத்திலே ஒரு சென்சார் போர்டு, சினிமாவுக்கு எப்படி மத்திய அரசு ஒரு சென்சார் போர்டு வச்சிருக்க மாதிரி மாமன்றத்தில் மதுரை இருக்கு. நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சில குறிப்பிட்டதை மட்டும்தான் வெளியிடுறாங்க. அது சபாநாயகருடைய அலுவலுக்கு உட்பட்டதுனால சபாநாயகர் சிலதை அனுமதிக்கிறார், சில அனுமதிக்க மாட்டேங்குது. அதனால எங்கேயாவது முழுமையா வர்றதில்லை. வெளியே ஒரு பேசுறது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி பாயிண்ட் சொன்ன உடனே அதை நீங்க உடனே எடுத்துக்கிறீங்க. எங்களோட நீங்க போய் அப்படி ஒப்பிடுறதே தவறு இல்லையா? மின்சாரம் கணக்கெடுக்கிறது பார்த்தீங்களா, வீடு வீடுக்கு வந்து மாதம் மாதம் எடுப்போம்னாங்க. இப்ப என்னன்னா மின்சாரம் மீட்டர் தான் வைக்கிறாங்க, ஆன்லைன் மீட்டர் வைக்கிறாங்களா, என்னென்னமோ செய்யறாங்க. இப்ப கரண்ட் தட்டுப்பாடுனாங்க, இப்ப எப்ப வந்தா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கொருக்கா மின் தட்டுப்பாடு வருது. எங்க பார்த்தாலும் இதான் நடக்குது. இது மாதிரி நிறைய அவங்க ஆட்சியில் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போனா ஓய்வூதிய திட்டம் 1500 ரூபா தரேன்னாங்க. அதாவது அரசு ஊழியர் இல்ல 1000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தி தரேன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னாங்க, இன்னைக்கு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அதுல அவங்க பிடிக்கிற பென்ஷன்ல கூட அவங்களுக்கு வட்டி குறைவாக இருக்குன்னு கூட நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை கூட சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆக இந்த மாதிரி இன்னைக்கு விரோத ஆட்சி தான், அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் அவதிப்படுறாங்க. இலவச பேருந்து சொல்லி அறிவிச்சுட்டு நகர பேருந்து கூட இலவசம் சொன்னாங்க. அனைத்து பஸ்லயும் அப்போது குறிப்பிட்ட 1-2 பஸ்ஸுகள் தான் விடுறாங்க. அதனால மக்கள் திரும்ப கூடுதல் பணம் கொடுத்தா போறாங்க. அதே மாதிரி கேஸ் மணி 1000 ரூபா, அதான் கேஸ் மணிக்கு 100 ரூபா தரேனாங்க, அது கொடுக்கல. நிறைய அடிக்கிட்டே போறாங்க, செய்யாததான் சொல்லிக்கிட்டே போறாங்க. சொல்லுவாரு, நீங்க சொல்லக்கூடாது. சார், இப்ப அங்க இருந்தா எங்க ஆலோசனை கூட்டம் நாளைக்கு தான் போட்டிருக்கேன். எங்க நிர்வாக கூட ஆலோசனை கூட்டம், எங்க நிர்வாக கூட தான் நான் 1000 பேர் கட்சி வளர்ச்சிக்காக கட்சியை தூண்டி விடுறதா பேசுவேன். அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடு நல்லா ஊக்கப்படுத்துறதா பேசுவேன். அது மாதிரி அதை போய் ஒருத்தர் எடுத்து பேசி அதை ஒரு டிவியில எடுத்து போட்டாரு, அதை எல்லாருமே போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி சொல்றது. செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க மத்த அணிகள்லாம் நல்லா சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்றது தானே. நான் சொல்லியிருக்கேன்னு சொல்றேன். அதிமுக இருந்திருக்கேன் சார், அவங்க பிஜேபி வந்து இப்படி ஆக்டிவா இருக்கிறது அவருக்கு பார்வைக்கு தெரியும்.
நாங்க எல்லாம் இங்க பாருங்க சும்மா நாங்க இதுல கைபேசிலாம் கூப்பிட்டோம், எவ்வளவு அடைச்சலா பகிர்ச்சலாம் கவுன்சிலர் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லா பேரும் வந்திருக்காங்க. கட்சி எழுச்சியா இருக்கிறது ஒரு கூட்டத்தில் ஒன்று சான்று போட்டாரா சார்? கட்சி எழுச்சியா இருக்குன்னா மக்கள் இந்த பக்கம் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மக்கள் தவறு செய்து விட்டோம், தவறு செஞ்சு இந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம், அந்த டீசல் பெட்ரோல் குறைச்சுன்னு சொன்னோம். அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, பழைய ஊதிய திட்டம்னு சொன்னாங்க, இதை நான் நினைச்சு போட்டு போட்டோம்னு சொல்றாங்க. யாருமே இந்த ஆட்சியில மகிழ்ச்சியா இல்லை. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அமைச்சர்கள், குறிப்பிட்ட அமைச்சர்கள், குறிப்பிட்ட மாவட்டத்தில், அதுல எல்லா ஒன்றியச்செயலாளர் கிடையாது, கென்னடி போன்றவர்கள் கிடையாது. கென்னடிக்கு தான் மாண்பு போட்டுறாங்கல்ல, கண்ணனுக்கு அப்படியெல்லாம் போட்டுறாங்க. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனா மற்ற எல்லா பேருமே திமுகவில் கூட எல்லாரும் மனம் புழுங்கி போயிட்டு தான் இருக்காங்க. இத்தனை மாமன்ற உறுப்பினர் வந்தா அவங்களுக்கு என்ன சார் இருக்கு? திமுக ஆளுங்கட்சியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் வந்திருக்காரு, அந்த மேயருக்கு ஒரு சூப்பர் மேயர் நியமிக்கிறாங்களே, அப்ப அந்த மேயர் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாரு? அதெல்லாம் இப்ப இல்லை, எப்பவுமே அண்ணா திமுக திமுகன்ற ஒரு இருவர். இது வந்து ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்குங்க. ஏதோ நீங்க ஒண்ணு அந்த கட்சி வந்து எங்கே ஒரு கூட்டம் போட்டால் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் 10000 பேர் திரட்டுறதுல இப்போ பெரிய இது இல்லை, எல்லா இடத்துக்கும் வரும். இது காக்கா கூட்டம் இல்லை, நாங்கள்லாம் காக்கா கூட்டம் இல்லை சார், கொள்கை கூட்டம். காக்கா கூட்டங்கள் காக்காங்க சேரும், இறைகளை போட்டால் காக்கா கூட தான் செய்யும், இறைகள் முடிஞ்சாலும் பறந்துடும் சார். நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா, இங்கே நாகூருக்கு போங்க, காலையில் தற்காலை பாருங்கள், ஏகப்பட்ட புறாக்கள் இருக்கும், ஏகப்பட்ட புறாக்கள். மாலையில் பாருங்க வேளாங்கண்ணியில் இருக்கும், வேளாங்கண்ணி போங்க, அங்க அதே புறாக்கள் வந்துடும். இது மாதிரி நேரம் புறாக்கள் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் கூட்டத்தை வச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுக என்பது தீர வரைக்கும் பறந்துருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சவாலே விடுறானே, எல்லா கட்சியும் தனித்தே போட்டிடுவோம் தமிழ்நாட்டில், அனைத்து கட்சியிலும் யாரும் கூட்டணி வைக்க வேண்டாம், திமுக தயாரா? எந்த கட்சியும் தயார்னா அதிமுக நாங்க தயாரப்பா. நாங்க ஏற்கனவே 2000 நிறைவேற்றிருக்கோம், சொல்லி வந்திருக்கோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்திருக்கோம், யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடியாரும் நான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்ல தயார், எல்லா கட்சியும் தயாரா, நாளைக்கே தேர்தல் வச்சுக்கிறோம், மக்கள் யார் பக்கம் நம்ம பார்த்துருவோம். இது அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க, நீங்க அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க. நான் சொன்னேன், எல்லா கட்சியும் தமிழகத்தில் தனித்து நிற்கும் போது அதிமுக தனித்து நிற்குங்க. இது எங்களுடைய வாய்ஸ், தொண்டர்களுடைய வாய்ஸ் தான் இங்கே தலைவருடைய வாய்ஸ். நாங்கள் சொல்றோம்ல, எங்களுடைய இது கட்சியினுடைய நலன் தெரிஞ்சு தான் நாங்கள் சொல்றோம். கட்சியினைக்கு இருக்கிற எங்களுக்கு பலன் தெரியுங்க, எங்களுக்கு பலன் தெரியும், அது பலவீனம்னு. இப்போ மாவட்ட செயலாளர் நான் 21 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் மாவட்ட செயலாளர் இருங்க. கட்சியுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்ற எங்களுக்கு தெரியும், எப்போ பலவீனமாக இருக்கு எப்போ பலமாக இருக்குன்னு. இப்போ முன்னாள காட்டிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கிற காட்டிலையும் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தொண்டர்கள் இன்னைக்கு ஆர்ப்பரித்து வர்றாங்க, நிர்வாகி வர்றாங்க, மாதிரிலாம் கூட்டத்தை கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது. இப்ப எல்லா பேரும் கூப்பிட்டா என்னன்னு எனக்கு இப்ப கூட ஒரு மன்ற செயலாளர் சொன்னாரு, அவன் என்னன்னே என்னை கூப்பிடவே இல்லைனே, இது வரைக்கும் சொல்லவே இல்லைனே பதவி செயலாளர் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு கட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க.